வணக்கம். இந்திய ஒன்றியத்தின் மிக உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் ஆகிய விருதுகளை பெற்ற முதல் பெண்மணி மேரி கிளப்வாலா ஜாதவ் அவர்கள். மேரி அவர்கள் 1908 நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே சுட்டி பெண்ணாக வளர்ந்தார். இவரது குடும்பம் வசதிமிக்க குடும்பமாக திகழ்ந்தது. பள்ளியில் படிக்கும் காலத்தில் கைட், ரெட் கிராஸ் போன்ற இயக்கங்களில் ஆர்வத்துடன் பங்கெடுத்து கொண்டார் மேரி. தன் 18 வயதில் நோகி கிளப்வாலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் மேரி. சென்னை ராயபுரம் பார்சி நெருப்பு கோயிலுக்கு எதிரே அவர்கள் வீடு அமைந்திருந்தது. தான் உண்டு, தன் வீடு உண்டு என்று சிறிய உலகில் மகிழ்வாகவும் அமைதியாகவும் இருந்த மேரிக்கு 1930 ஃபில் என்ற மகன் பிறந்தார். பாசத்தை கொட்டி மகனை வளர்த்தது குடும்பம். 1935 அவர்களது வாழ்வில் விதி விளையாட்டை தொடங்கியது. உடல் நலம் சரியில்லாத நிலையில் மேரியின் கணவர் மேல் சிகிச்சைக்கு ஐரோப்பா பயணமானார். நேபிள்ஸ் நகரிலே மரித்தார். சிறு பிள்ளையாக மகன் ஃபில் இருந்ததால் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்பட்டது மேரிக்கு. இருந்தாலும் சுதாரித்து கொண்டார். தனது கவனத்தை திசை திருப்புவது அவசியம் என உணர்ந்து 1923 வாலஸ் என்னும் பெண்மணியால் தொடங்கப்பட்ட கில்ட் ஆஃப் சர்வீஸ் என்ற தன்னார்வ இயக்கத்துடன் சேர்ந்து முழு நேர சமூக பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். கவலைகளை மறக்க இந்த பணி மேரிக்கு உதவியது. அவரை இன்னும் அதிகமாக உழைக்க தூண்டியது. அதே ஆண்டு மதராஸ் மாகாணத்தின் கௌரவ மேஜிஸ்ட்ரேட்டாக நியமிக்கப்பட்டார். இளஞ்சிறார் குற்றவாளிகள் மீது தனி பரிவு கொண்டார் மேரி. சிறார் குற்றங்களை விசாரித்து தீர்ப்பளிக்க நீதிமன்றங்களில் பெண் மேஜிஸ்ட்ரேட்டுகள் நியமிக்கப்பட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தினார். ஜுவைனல் கைடன்ஸ் பீரோ என்ற இளஞ்சிறார் குற்றவாளிகளுக்கு சரியான பாதை வகுத்து தரும் வழிகாட்டுதல் அமைப்பை ஏற்படுத்தினார். 1942 இரண்டாம் உலக போரில் கில்ட் ஆஃப் சர்வீஸ் பெறப்பட்ட பெரும்பாலான உதவியாளர்களை கொண்டு இந்திய மருத்துவ குழுவை மேரி நிறுவினார். சென்னை நகரை சுற்றிலும் இந்திய துருப்புகள் ஏராளமான எண்ணிக்கையில் இருந்தன. ஆனால் அவற்றுக்கு போதுமான வசதிகள் இல்லை. மேரி அவர்கள் அனைத்து சமூக பெண்களிடமிருந்தும் உதவியை நாடினார். மீல்ஸ் ஆன் வீல்ஸ் என்ற பெயரில் நடமாடும் உணவு வழங்கும் வண்டிகள், மருத்துவ சேவைகள், மனமகிழ்ச்சி நிகழ்வுகள் ஆகியவற்றை அப்பெண்களின் ஒத்துழைப்புடன் செயலாக்கினார். இராணுவத்தினருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் புனர்வாழ்வு அளிப்பதற்காக மேற்கொண்ட இவரது முயற்சிகள் யுத்தத்திற்கு பின்னரும் தொடர்ந்தன. இதனால் பொதுமக்கள் இவரது சேவைகளை கண்டு இவரின் இந்திய மருத்துவ குழுவிற்கு நன்கொடைகளை ஏராளமாக வழங்கினர். இவரது தன்னலமற்ற பணியை பாராட்டி போரில் வெற்றி பெற்ற 14 இந்திய இராணுவம் மேரிக்கு ஜப்பானிய வால் ஒன்றை பரிசளித்தது. இந்திய இராணுவத்தின் டார்லிங் என்று இவரை வர்ணித்தார் ஜெனரல் கரியப்பா. அடையாறில் சேவா சமாஜம் பள்ளிகள், கீழ்ப்பாக்கத்தில் மனநல குன்றிய குழந்தைகளுக்கான பள்ளியான பாலவிகார், பேக்கரிகள், சிறு மருத்துவமனைகள், காது கேளாதோருக்கான பள்ளி, நடமாடும் உணவு வழங்கும் நிலையம் என பல தளங்களில் மேரியின் பணி தொடர்ந்தது. மேரியின் மிக முக்கியமான பங்களிப்பாக மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் என்ற சமூக பணிக்கான கல்லூரியை சொல்லலாம்.
1952 சென்னையில் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இந்தியாவிலேயே அத்துறை சார்ந்த இரண்டாவது கல்லூரியாகவும் சமூக மேம்பாடு, மருத்துவம் மற்றும் மனநல சமூக பணி, மனித வள மேம்பாடு, சர்வதேச பயிற்சி என பல தளங்களில் கல்வி அளித்து வருகிறது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க். 1953 மேரியின் வாழ்வில் மீண்டும் துளிர்த்தது வசந்தம். தன்னுடன் சமூக பணிகளில் ஈடுபட்டிருந்த இராணுவ மேஜர் சந்திரகாந்த் ஜாதவை திருமணம் புரிந்து கொண்டார் மேரி. சமூக பணிகளில் வேகத்தை கூட்டியது இந்த இணை. ஐநா சபையின் லீடர் ஸ்பெஷலிஸ்ட் புரோக்ராம் என்ற திட்டத்தின் கீழ் அங்கு சென்று உரையாற்றினார் மேரி. தொடர்ந்து அமெரிக்காவின் பல இடங்களில் சமூக சேவை குறித்து உரைகளை நிகழ்த்தினார். 1955 பத்மஸ்ரீ விருதை வென்றார். 1956 திரு ஆர் இ கான்ஸ்டலுக்கு அடுத்தபடியாக மெட்ராஸின் ஷெரிஃபாக நியமிக்கப்பட்டார் மேரி. 1957 ஐநா சபையின் குற்றத்தடுப்பு மற்றும் குற்றவாளிகள் நலனுக்கான தூதராக பணியமர்த்தப்பட்டார். தொடர்ந்து சமூக பணிகளை செய்து வந்தார். 1961 டியூக் ஆஃப் எடின்பர்க் சென்னைக்கு வருகை புரிந்த போது திருமதி கிளப்வாலா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1968 பத்மபூஷன் விருதை பெற்றார். 1974 மகன் இறந்து போய்விட மிகவும் துயரமுற்றார். எனினும் சேவையை மட்டும் அவர் விட்டுவிடவில்லை. 1975 பத்ம விபூஷன் விருது மேரிக்கு வழங்கப்பட்டது. 3 பத்ம விருதுகளை வென்ற முதல் பெண்மணி என்ற சிறப்புக்கு சொந்தக்காரர் ஆனார். இந்திய பொது தொண்டு நிறுவனராகவும் அறக்கொடையாளராகவும் திகழ்ந்தார் மேரி அவர்கள். இவர் சென்னை மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பெருமளவிலான அரசு சார்பற்ற அமைப்புகளை நிறுவியுள்ளார். மேலும் நாட்டில் பழமை வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட சமூக பணி அமைப்புகளை அமைப்பதில் விருப்பமுடன் ஈடுபட்டார். அவரது அமைப்பு கில்ட் ஆஃப் சர்வீஸ், ஆதரவற்றோர் இல்லங்கள், பெண் எழுத்தறிவு, ஊனமுற்றோரின் பாதுகாப்பு, மறுவாழ்வு ஆகியவற்றை கொண்ட பல பிரிவுகளுக்கு மேல் செயல்படுகிறது. மேரி கிளப்வாலா ஜாதவ் பெண்கள் மேல்நிலை பள்ளி, தாழ்த்தப்பட்ட பெண்களின் கல்வி மற்றும் அனைத்து துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது. ஆங்கிலம், தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளையும் ஆதரிக்கும் இந்த பள்ளி அருகிலுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பெண்களுக்கும் சேவா சமாஜம் பெண்கள் இல்லத்தில் வசிப்பவர்களுக்கும் கல்வி கொடுத்து வருகிறது. 1 முதல் 12 வரை வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மேரி ஜாதவின் சேவைகளும் வாழ்வும் போற்றுதற்கு உரியவைகளாகும். நன்றி, வணக்கம்.